நீங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகியிலும் அவைகள் சத்தம் பூமி எங்கும் அவைகள் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை சாமித்தா. அடுத்தான் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களில் ஒரு மூலையிலிருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அது காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவர்கள் அனைத்தும் நீதி உள்ளதுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விருப்பப்படத்தக்கது. தேனியிலும் தென் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனியும் மதுரப்புலமாயிருக்கிறது. அன்றியிலும் அவைகளால் உமது அடியேனை எச்சரிக்கப்படுகிறேன். அவைகள் கை கொள்ளினால் மிகுந்த பலனுண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு உமது அடியேன் விளக்கிக்காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கிக்காரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீப்பரமாகிய கர்த்தாவே, என் வாயில் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்து பிரியாயிருப்பதாக. சங்கீதம் 19:1-14. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை.